புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் போனா செல்வராஜ். இனியவை இன்று நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் உங்களை உங்கள் வீட்டுக்கே வந்து சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டி அப்படின்னா சாப்பாடு ரொம்ப முக்கியம். சாப்பாடை விட அங்கே ஸ்வீட்ஸாக வந்து ரொம்ப பிரதானமாக இருக்கும். ஸோ பார்த்த உடனே நம்மளுக்கு எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஸ்வீட்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரிச்சான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம. அந்த ஸ்வீட் ரெசிபி நேம் ரசமலாய். இது யூஸ்வலாக பன்னீரில் பண்ணுவாங்க. நம்ம பிரெட் யூஸ் பண்ணி ஒரு ரசமலாய் ஒன்று பண்ண போகிறோம். பிரெட் ரசமலாய் செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். ஸ்லைஸ்டு பிரெட், மலாய், பிஸ்தா பவுடர், ஆல்மண்ட் பவுடர், சோக்டு ஆல்மண்ட்ஸ், குங்குமப்பூ. வாங்க இந்த சூப்பரான பிரெட் ரசமலாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்வீட் பிரெட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக ரசமலாய் அப்படின்னாவே ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ ரவுண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரசமலாய் வந்து ஒரு பெங்காலி ஸ்வீட்டு. ரசகுல்லா ரசமலாய் ரெண்டுக்கு வந்து சில பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும். ரசகுல்லா அப்படிங்கிறது ஸ்வீட் சிரப்பில் வந்து டிப் பண்ணுறது. ரசமலாய் அப்படிங்கிறது மில்க் பவுடர் சேர்த்து ரப்டியில் வந்து டிப் பண்ணுறது. ரெண்டுமே ரொம்ப ரிச்சாக ரொம்ப ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. புதுசாக ஸ்வீட் செய்ய கற்றுக்கிறவங்க இந்த மாதிரி பிரெட் யூஸ் பண்ணி ரசமலாய் செஞ்சு கொடுங்க. ஸோ டேஸ்ட்டில் வந்து எந்த பெரிய டிஃப்ரென்ஸும் இருக்காது. சாப்பிட்ட உடனே டெசர்ட் சாப்பிட்றது நிறைய பேரோட பழக்கம். அது நம்ம கண்ட்ரியில் மட்டும் இல்லாமல் எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் டெசர்ட்டை வந்து ஏதோ ஒரு ஃபார்மில் வந்து சாப்பிட்றாங்க. அது லிக்விட் ஃபார்மோ பிஸ்கட்டோ இல்லை ஏதோ ஒரு ஸ்வீட் வந்து சாப்பிடுவாங்க. நம்மளோட பார்ட்டிஸில் இந்த மலாய் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இதை வந்து பிரெட் யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்லைஸ்டு பிரெட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து ஒரு பார்ட்டி ரெசிபி. ஸோ நீங்கள் முன்னமே செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சில்டு ஃபார்மேட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோம்மேட் மலாய். இதில் கொஞ்சம் கலருக்காக சாஃப்ரான் சேர்த்துக்கலாம். இதோட டேஸ்ட்டை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு கொஞ்சம் பிஸ்தா பவுடர், அடுத்தது கொஞ்சம் ஆல்மண்ட் பவுடர். இதில் முந்திரி சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முந்திரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இதில் சாஃப்ரான் சேர்த்த உடனே நேச்சுரலான கலர் வர ஆரம்பிக்குது. இதில் வந்து ஆல்ரெடி ஸ்வீட் வந்து சேர்த்துருக்கான். இதில் மில்க் மெய்டு வந்து ஆப்ஷன். மில்க் மெய்டு சேர்த்தா இன்னும் நல்லாவே திக்காக இருக்கும். இன்னும் நல்லா ரிச் டேஸ்ட் கிடைக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க இந்த ரப்டியை பிரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். என்ன தான் டயட் கான்ஷியஸ்லாம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பார்க்குறப்ப ஹெல்த்து டயட் எல்லாமே மறந்து போயிடும். ஸோ ஸ்வீட் கம்மியாக சேர்த்து சாப்பிட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிக்கிங்க. ரெடிமேடாக அந்த ரப்டி வந்து ஸ்டோர்ஸில் வந்து கிடைக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மில்க் மைடில் சாஃப்ரான் மிக்ஸ் கலந்தோடனே இந்த ஒரு கலர் வந்துடும், நேச்சுரல் கலர். நீங்கள் அதை வச்சு இதை வந்து பார்ட்டிஸ்க்கு சடனாக ரெடி பண்ணலாம். பாருங்கள் ஓரளவுக்கு சூப்பராக ரிச்சான ஒரு அவுட்புட் வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் நட்ஸு, கொஞ்சம் பவுடர் பண்ண ஆல்மண்ட், கொஞ்சம் பிஸ்தாவும் ஆல்மண்டும் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் மேலே இதில் போட்டுக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நட்ஸை வந்து வேறு ஃபார்மில் கொடுக்கறதுக்கு இது ஒரு மெத்தட். இந்த மாதிரி நல்லா ப்ரெசன்ட் பண்ணி பியூட்டிஃபுல்லாக கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்ற டெம்ப்டிங் வந்து அதிகமாகும். லைட்டாக கேசர். யூஸ்வலாக ரெகுலராக செய்கிற ஸ்வீட்லேருந்து இந்த ஒரு பிரெட் வச்சு யூஸ் பண்ணி செய்கிற இந்த மலாய் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த ரிச்சான டேஸ்டியான இந்த ஸ்வீட்டை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வாரம் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.